Welcome to Amudhum Nalamum. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது salad, guacamole. இது Mexican salad. இந்த guacamole-யை avocado-ல தான் செய்ய போறோம். Avocado-வை butter fruit-னு சொல்லுவாங்க. வாங்க குவாக்கமாலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 2 glass ஆஃப் வாட்டர் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 hour ஊறட்டும். அவகேடோவை கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணால் இதோட பல்பை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். கட் பண்ணியிருக்க அவகேடோஸோட பல்பை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அவகேடோஸோட பல்பெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது நடுவில் இருக்க கொட்டையை தூக்கி போட்டுறாதீங்க. அந்த கொட்டை தான் அவகேடோஸ் ப்ரௌன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 2 அவகேடோ அதாவது பட்டர் ஃப்ரூட், அதில் இருக்கிற பல்பை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சுடு தண்ணி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கு. ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு, 1 teaspoon மிளகுத்தூள், 1 எலுமிச்சைப்பழம். இப்போது 1/2 hour ஊறின வெங்காயத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க அவகேடோ பல்பை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சம் கோர்ஸாக மேஷ் பண்ணிக்கலாம், இல்லை நல்லா ஃபைன் பேஸ்டாகவும் மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணி வச்சுருக்க பட்டர் ஃப்ரூட் பல்பில் வடிகட்டி வச்சுருக்க ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட மிளகுத்தூள், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க மல்லித்தழை, இதையும் சேர்த்துக்கலாம். சாலடுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த சாலடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. A Mexican salad guacamole ready. பட்டர் ஃப்ரூட் நல்ல நியூட்ரிஷியஸான ஃப்ரூட். இதில் நிறைய ஹார்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ், ஃபைபர்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. சாலட்ஸ் எல்லாம் ஃப்ளேம்லெஸ்ஸாக பண்ணுறதுனால வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சையாக சேர்ப்பாங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் வெங்காயத்தை ஹாட் வாட்டரில் போடுறது. இந்த குவாக்கமாலியை சப்பாத்தி கூட ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சிப்ஸ் கூட, நேச்சோஸ் கூட, மயோனைஸ் வச்சு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த குவாக்கமாலியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த குவாக்கமாலியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறேன்.